அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான தீநகர் சத்யா வருமானத்திற்கு அதிகமாக 2,64,00,000 ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். அதிமுக மாவட்ட செயலாளரான சத்யநாராயணன் என்கிற தீநகர் சத்யா 2016 முதல் 2011 வரை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட்ட போது அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனது சொத்து மதிப்பு 2,78,00,000 ரூபாய் என தெரிவித்திருந்தார். சொத்து மதிப்பை மறைத்து சத்யா தேர்தலில் போட்டியிட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் புகாரில் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டார். அதன் பெயரில் விசாரணை நடத்திய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தீநகர் சத்யா மீது வழக்கு பதிவு செய்தனர். எம்எல்ஏ பதவியை தவறாக பயன்படுத்தி சொத்து குவித்ததாக தீநகர் சத்யா மீது லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 2016-2021 வரையிலான காலகட்டத்தில் சத்யா 13,27,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2016 3,21,42,36 ரூபாய் மதிப்புள்ள 21 சொத்துக்கள் வைத்திருந்ததாகவும் 2021 தேர்தலில் போட்டியிடும் போது அவரிடம் 16,44,74,365 ரூபாய் மதிப்பில் 38 சொத்துக்கள் அதிகரித்திருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதே காலகட்டத்தில் அவரது குடும்பத்தின் சேமிப்பு 10,58,00,000 மட்டுமே இருந்தது என லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சத்யா 16.33% சொத்து குவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 2,64,00,000 ரூபாய்க்கு சொத்து குவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளை நிலங்களாகவும் காலி மனைகளாகவும் சொத்துக்களை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மட்டுமின்றி ஆந்திராவின் திருப்பதி தடா பகுதியிலும் சொத்துக்களை வாங்கியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அதிமுக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்துகின்றனர். இவரது வீட்டில் அதிமுக தொண்டர்கள் குவிந்து வருவதால் 20-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணனும் ராஜேஷும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது.